ஒரு பஸ் டிரைவர். அவர் வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா நல்ல மனுஷன். அவருக்கு வந்து ரொம்ப அழகா பஸ் ஓட்டுவாரு. அவருக்கு வந்து எந்த பேசஞ்சர் கிட்டயுமே பிரயாணிகள் கிட்டயுமே எந்த விதமான ப்ராப்ளமும் வந்ததே இல்லை. ஆனா ஒரு நாள் என்னாச்சு, சாயங்காலம் வேலை காலம்பரெல்லாம் பஸ் ஒழுங்கா ஓடிடுச்சு. ஈவினிங் வந்த உடனே இந்த பஸ்க்குள்ள வந்து ஒரு நல்ல தடியா 6 அடிக்கு மேல ஹைட்டு, அவ்வளவு குண்டு, ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவ்வளவு பெரிய ஆள் வந்து உட்கார்றாரு. அவர் சொல்றாரு, நான் வந்து டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டிரைவருக்கு வந்து அவரை பார்த்த உடனே ஒரே பயம். ஏன்னா டிரைவர் வந்து வெறும் அவர் 5 அடி 2 அங்குலம் தான், அவர் வந்து ஒல்லியா இருக்காரு. அவருக்கு எந்த விதமான செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸும் தெரியாது, அவருக்கு எந்த மார்ஷல் ஆர்ட்ஸோ கராத்தேவோ ஃபைட்டிங்கோ எதுவுமே தெரியாது. ஸோ அந்த பெரிய ஆள்கிட்ட போய் அவர் வந்து டிக்கெட் கேட்கறதுக்கும் பயந்துட்டு சாம இருக்காரு. சரி நாளைக்கு என்ன ஆகும் பாக்கலான்னு டெய்லி அந்த குண்டா இருக்கிறவர் வந்து ஏறுறாரு, உட்கார்றாரு, சொல்றாரு நான் டிக்கெட் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டிரைவருக்கு வந்து ஒரு நைட் எல்லாம் தூக்கம் வராது, என்னடா பண்றது இந்த பேசஞ்சர் எப்படியான ஹேண்டில் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சரி நம்ம போய் கராத்தே எல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல போய் சேர்றாரு. சேர்ந்துட்டு எனக்கு கத்துக் கொடுங்க என்னன்னா ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றாரு. அன்னைக்கும் திருப்பியும் வந்து இந்த குண்டா இருக்கிறவன் வந்து சொல்றான், நான் வந்து டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னோட டிரைவருக்கு செம்ம கோவம், எழுந்து வர்றாரு, வந்துட்டு ஏன் நீ வாங்க மாட்டே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ வந்து அந்த குண்டா இருக்கிறவன் சொல்றான், எங்கிட்டதான் பஸ் பாஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த டிரைவருக்கு எப்படி இருக்கும், சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்டுடியோல போய் சொல்றாரு என்ன நடந்ததுன்னு சொல்றாரு. அப்போ அந்த மாஸ்டர் சொல்றாரு, இவரே சொல்றாரு, நான் அன்னைக்கு மட்டும் முதல் நாள்லயே நீ ஏன் டிக்கெட் வாங்க மாட்டேங்கிறேன்னு கேட்டிருந்தா இந்த ஒரு வருஷம் நான் கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம் இல்லையா. அந்த அந்த ஆள்கிட்ட வந்து பஸ் பாஸ் இருக்கு அப்படிங்கறது தெரியாம நான் வேணும்னே அவர் டிக்கெட் வாங்காம டிராவல் பண்றாருன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ வந்து அந்த மாஸ்டர் சொல்றாரு, அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதுல ஆக்சுவலா வந்து ப்ராப்ளம் வந்து எப்பவுமே வந்து அந்த தப்பு பண்றதுனால கிடையாது, இது வந்து தப்பான ஆட்களும் நம்ம எதிர்க்க இருக்கிறது கிடையாது, இது வந்து சரியான கம்யூனிகேஷன் இல்லாததுனாலதான், மிஸ்கம்யூனிகேஷன்னால்தான் எல்லாமே ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய உண்மை, நிறைய பேரை வந்து நம்ம பாக்குறோம் வாழ்க்கையில, வீட்டுல இருக்கிறவங்களும் சரி வெளியில இருக்கிறவங்க வேலை பாக்குறவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து நம்ம பேசுறோம் பழகுறோம் என்ன பண்றோம் வேலை செய்யறோம், ஆனா நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நம்மளே அஸ்யூம் பண்ணிப்போம் அவங்கள பத்தி. அவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க ஆனா அதை நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு ஃபிகர் கொடுத்து ஒரு ஒரு உருவகம் உருவகப்படுத்தி என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா இதுவாதான் இருக்கும் அதுவாதான் இருக்கும் அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு இமேஜினேஷன்ல இருப்போம். அதுக்குதான் வந்து எப்பவுமே கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உட்காந்து நம்ம பேசினாலே பல ப்ராப்ளம்க்கு வந்து நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். சும்மா நம்ம வந்து அசியூம் பண்றதை விட அவங்க அப்படி இருப்பாங்களோ இப்படி இருப்பாங்களோ அவங்க மனசுல அப்படி நினைச்சிருப்பாங்களோ ஏன்னா அப்படி பார்த்தாங்களே இப்படி பார்த்தாங்க இந்த கன்ஃபியூஷனே வேண்டாமே உட்கார வச்சு நேரம் பேசிட்டோம் அப்படின்னா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியும், உங்க மனசுல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸ்டே பிளஸ்ட்.